அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலைமகள் அகாடமி. நான் உங்கள் ஜனனி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக டெய்லியுமே 20 கொஷின்ஸ் அப்படின்ட்டு பார்த்துட்டு வரோம். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம டே 3ல இருக்கோம். ஆக்சுவலி இது மொத்தம் எத்தனை டேஸில் இருக்கும் அந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 டேஸ்க்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நான் டாபிக் வைஸ்லாம் படிச்சிடுறேன், சமச்சீர் புக்ஸில் இருக்கிறது எல்லாமே நான் படிச்சிடுறேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து டாபிக் வைஸ் நான் பண்ணிடுறேன், பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் 50 நாளுக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லா நாளுமே ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எப்படி வந்து ஹாலில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி சின்சியராக எஃபர்ட் கொடுத்து எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்டு இந்த கொஷின் முடிஞ்ச டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கான தேசிய விருது எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1960, பி 1958, சி 59, சி டி 1962. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1958. அண்ட் செகண்ட் கொஷின், மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் என்ற நூலினை எழுதியவர் ஏ கே ஆர் நாராயணன், பி கியானி ஜெயில் சிங், சி எஸ் டி சர்மா, டி ஆர் வெங்கட்ராமன். இந்த மாதிரி ஒரு நூல் கொடுத்துட்டு அதை எழுதினவங்க யாரு அப்படின்ட்டு இப்போலாம் வந்து கேட்குறாங்க. ஒரு கொஷின் அந்த மாதிரி வருது. இது எப்படி இருக்கும்னா, இது ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எழுதின நூல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதை வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ட்ரெண்டில் வந்து என்னென்ன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்காங்களோ அது கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம், ஓகேங்களா? கரெக்டான விடை ஆப்ஷன் டி ஆர் வெங்கட்ராமன். அண்ட் தேர்ட் ஒன், சர்வதேச காவல்துறையகத்தின், அதாவது இன்டர்போல், ஸோ இதோடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு கேட்குறாங்க. ஏ வியன்னா, பி லியோன், சி வாஷிங்டன், டி ஜெனீவா. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். இப்போலாம் வந்து அதாவது ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி லியோன். அண்ட் ஃபோர்த் ஒன், இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி ஏ கன்னடம், பி தெலுங்கு, சி ஒரியா, டி தமிழ். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷின்லாம் நம்ம மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. எந்த இயர் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ். அண்ட் ஃபிஃப்த் ஒன், கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. ஸோ இந்தியாவில் 50.0% ஏழை மக்கள் கீழ்கண்ட மாநிலங்களில் வாழ்கிறார்கள். ஒன், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட். 2, கோவா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட். 3, பீகார், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு. 4th, கேரளா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் பீகார். மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை அல்லது எவைகள் சரியானது? ஆக்சுவலி இங்கே வந்து இந்தியாவிலே 50.0%, அதாவது 50% மொத்த இந்தியாவிலையுமே நமக்கு 50% மக்கள், அதாவது ஏழை மக்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அப்போ 1 என்ன இருக்குது? உத்தரப்பிரதேசம், பீகார்,
மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் தான் 50% வந்து பார்த்தோம்னா ஏழை மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் 6th ஜல் கிராந்தி அபியான் திட்டம் இந்தியாவில் பின்வரும் எந்த நகரத்தில் அமல்படுத்தப்படவில்லை? ஆப்ஷன் ஏ ராய்ப்பூர், பி ஜெய்ப்பூர், சி சிம்லா, டி ஜான்சி. இந்த கொஷினில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக படிச்சுடுவோம், கடைசியில் இருக்க இந்த நெகட்டிவ் வேர்ட் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அது எப்படி நம்ம இந்த கொஷினோட மீனிங் எடுத்துப்போம்னா, அமல்படுத்தப்பட்ட நகரம் எது அப்படின்ற மாதிரி மீனிங் எடுத்துப்போம். பட் இங்கே அமல்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராய்ப்பூர். ஓகே, 7th தொப்புள் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? ஏ சென்னை, பி கோயம்புத்தூர், சி மதுரை, டி திருச்சி. ஸோ 20 கொஷின்ஸ் நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன ரீசன்றதே நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஏன்னா அவங்க எழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி, நீங்கள் வந்து கொஷின் ஒன்று ஒன்றையும் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. அண்ட் 8th பின்வருனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் யாவை? 1 நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், 2 நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, 3 அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல். குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்யுங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3. ஸோ இது மூணுமே ஆக்சுவலி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டு. அண்ட் 9th கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணிகள். 1 தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், 2 வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம், 3 அறிவு சார்ந்த பொருளாதாரம், 4th சாதக வாணிப சூழ்நிலை. குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமச்சீர் புக்கில் சிலபஸ் ரிலேட்டடாக எங்களுக்கு வந்து எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும், எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும் அப்படின்றத வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சீக்கிரமே அந்த வீடியோ வந்து நம்ம போட்டுடலாம். ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒன்று ரெண்டு டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பிரச்சனையே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணி படித்தா போதும், அதிக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ வந்து கொடுத்துட்றேன். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3. அண்ட் 10th கொஷின், எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? ஏ 1907, பி 1909, சி 1917, டி 1919. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1917. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஈவேரா அப்படின்னா பெரியார் அவர்கள். ஸோ பெரியார் அவர்களை பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். ஸோ அவரை பற்றி என்ன டேட்டா உங்ககிட்ட இருந்தாலுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் 11th பின்வருனவற்றுள் காலவரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடு. சௌரி சௌர நிகழ்ச்சி, அப்புறம் ரஷ்ய ஜப்பானிய போர், அதுக்கப்புறம் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல். ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே மார்க் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த க்வெஸ்சன் வச்சோம் அப்படின்னா, என்னென்ன இயர் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன். அண்ட் 12th ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது? ஏ ஒத்துழையாமை இயக்கம், பி சத்தியாகிரகம், சி பொருள் திரள் சட்டமறுப்பு இயக்கம், டி போராட்டம்.
ஸோ இயரும் பார்த்துக்கணும், என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தியாகிரகம். அண்ட் 13th ஒன் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இந்திய டமார சேவல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் யார்? ஏ அன்னி பெசன்ட் அம்மையார், பி ரவீந்திரநாத் தாகூர், சே சரோஜினி நாயுடு, டி மேற்கூறிய யாரும் இல்லை. இந்த க்வெஸ்சன்லாம் தப்பு பண்ணவே கூடாது. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ டமார சேவல் அப்படின்ற ஒரு ஹிண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னு வந்தாலுமே யார் தான்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது. ஏ ஜனகணமன, பி வந்தே மாதரம், சி கீதாஞ்சலி, டி தேவி சௌதூரணி. ஸோ வங்காளம், அதாவது நவீன வங்காள தேசத்துடைய பைபிள் எதை சொல்கிறோம்னா வந்தே மாதரத்தை தான் சொல்கிறோம். அண்ட் 15th ஒன், கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒன், சி ஆர் தாஸ் தீன் பந்து என அறியப்பட்டார். டூ, இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒன்று மட்டும் கரெக்டு, பி ரெண்டு மட்டும் கரெக்டு, சி ஒன்று ரெண்டு ரெண்டுமே கரெக்டு, டி ஒன்று ரெண்டு ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன் டூ. ஆக்சுவலி ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டு தான். என்ன இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது சிஆர் தாஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட இன்னொரு நேம் தான் தீன் பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வங்காளத்தின் முடிசுடா மன்னர் அப்படின்ற சிறப்பையும் பெற்றிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சீக்கிரம் தான் நான் வந்து கொடுக்குறேன் டெஸ்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக க்வெஸ்சனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கொடுங்க, ஓகேங்களா. ஆர்சி மசும்தாரின் கூற்றுப்படி 1857 ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம் ஏ, இராணுவ வீரர்களின் ஒற்றுமை இல்லை, அதாவது இராணுவ வீரர்கள்கிட்ட ஒற்றுமையே கிடையாது அப்படின்றாரு, பி இராணுவ வீரர்களிடம் பொருளாதார கஷ்டம் இருந்தது, சி இப்புரட்சியில் இந்திய மக்கள் ஆதரவு இல்லை, தி இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை. ஆக்சுவலி 1857 ஆண்டு புரட்சி, இது இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் நாம் பார்த்துருப்போம். பட் இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் நமக்கு புதுசான ஒரு க்வெஸ்சன் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அந்த டாபிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. கரெக்ட் ஆன்சர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்சி மஜும்தார் இவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, 1857 புரட்சி வந்து தோற்றுறதுக்கான காரணமாக என்ன இருக்கா, இந்து முஸ்லீம் கிட்ட வந்து ஒற்றுமையே இல்லை அப்படின்றது தான் இவருடைய கூற்று, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பிரதம மந்திரி கிராம் சதாக் திட்டமானது கீழ்வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது? ஏ ஊரக குடிநீர் வசதி திட்டம், பி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம், டி ஊரக சுகாதார திட்டம். ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து பார்த்தோம்னா ஒரே க்வெஸ்சன் பேப்பரில் ரெண்டு க்வெஸ்சன் நம்ம வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. சில க்வெஸ்சன் பேப்பரில் 2 to 4 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வந்து ஸ்கீம் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் நமக்கு வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா ஸ்கீமுமே படிக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன அப்படின்றதோ அது எதுக்காக அப்படின்றத மட்டுமாச்சும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கரெக்டான ஆன்சர் சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம். அண்ட் 18th ஒன், சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி, பி உலக வங்கி, சி
யூஎன்டிபி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் டி இந்திய திட்டக்குழு. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஏ, ஆசிய வளர்ச்சி வங்கி. அண்ட் 19th ஒன், இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட்டும் முடிஞ்சதும் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் வந்து ஒரு நோட்டில் இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்றது உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்க்கலாம். நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. 1, இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது. 2, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. அண்ட் சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். ஒன்று மட்டும் கரெக்டுனா அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது எதை பற்றின கருத்துனா நிதி ஆயோக்கோடைய கருத்து, ஓகேங்களா? அண்ட் 20th க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன், பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது. 1, விலைநிலைத்தன்மை. 2, பொருளாதார வளர்ச்சி. 3, சமூக நீதி. 4th, அரசு வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைப்பது. இப்போலாம் க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நம்ம கூற்று காரணம் தான் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து 1 கரெக்டு, 2 கரெக்டு, இல்லை 1-2 தப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த டாப்பிக்கான ஃபுல் இதுவும் நம்ம படித்தா மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து எப்போது வைக்க வேண்டிய எக்ஸாம் கொரோனாவால் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, பட் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து வந்துடும். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டூலேயே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரேட் ரேங்க் எடுக்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் படிக்கல, இனிமேல் படிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக படிங்க, எக்ஸாம் வரும். ஸோ என்னென்ன டாபிக் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான் டெஸ்ட்டு எழுதும் போதே நான் வந்து ஒரு ஒரு இதுவும் டாபிக் வரும்போதும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஒரு, ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் படிங்க, பட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும், ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, and 3. 1 என்ன இருக்கு, விலை நிலைத்தன்மை. 2 வந்து பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி. 3 சமூக நீதி. 4th வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி ராங், ஓகேங்களா? ஸோ சூப்பர், 20 க்வெஸ்சன்ஸ் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து டே 3, ஓகேங்களா? மொத்தம் வந்து நமக்கு இன்னும் 47 டேஸ்க்கான டெஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூவாக எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு நோட் போட்டு கூட கேதர் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா க்வெஸ்சன்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், நானே எதுவும் எடுத்து வைக்கல. அண்ட் ஆன்சர்ஸுமே அவங்க என்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஆன்சர் தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையாக படிங்க, கண்டிப்பாக நீங்களும் அரசு ஊழியர் ஆவீங்க. ஸோ சீக்கிரமே அச்சீவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எங்களுடைய ஹாப்பினஸ். அண்ட் நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ சேஃபாக இருங்க. அண்ட் இது கலைமகள் அகாடமி, நான் உங்கள் ஜனனி. தேங்க்யூ.